இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்துவதற்காக இல்லைன்னு சொன்னா நம்பவா போறீங்க? வீடியோ முழுசா பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். ஹாய் மக்களே, நம்ம பிக்பாஸ் ஹவுஸ்ல எல்லாரும் ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க. ஆனா நம்ம கோலார் அண்ணன் எதுக்கு வந்திருக்காருன்னா பிக்சரை பார்த்தா உங்களுக்கே தெரியும் மக்களே. இதனால அண்ணன் தடவல் மன்னனா ப்ரமோஷன் ஆயிட்டாரு. மொத்தத்துல நம்ம கோலார் அண்ணன் யாருன்னா, எங்கேயோ இந்திய இடுக்கல தடவி நடந்த இவரு இந்த வீக் வந்த மைனாக்காவையும் விட்டு வைக்கல மக்களே. இப்படிதான் பிக் பாஸ்ல இவர் தடவாத பொண்ணுங்களே கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கிட்ட போல சொல்லி சுகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தி சொல்லி அங்க அங்கதான் போதுமாடா? மகேஸ்வரிக்கு முட்டி சொறியுது, ஆயிஷாக்கு அக்குளு கிள்றது, ரக்ஷிதாக்கு மடியில தூங்குறது, ஜனனிக்கு முதுகுல தேய்க்கிறது, சாந்திக்கு நாடா கட்டுறது, இப்படி இவர் பண்ணாத சோசியல் சர்வீஸே கிடையாது மக்களே. இவரோட மன்மத லீலைகளை பாத்துட்டு இருந்த நம்மளோட மீம் கிரியேட்டர்ஸ் இவங்களை வச்சு செய்யும் செய்யறாங்க மக்களே. இவர் பிக் பாஸ்ல 60 கேமரா இருக்குதே வந்துட்டாரா, இல்ல கேமரா கான்சென்ட்ரேஷனுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல மக்களே. இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை காஜா இருக்குமோ? இத பார்க்கும் போது என்னதுமா தோணுது? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். தனலட்சுமி யாருகிட்ட சண்டை போட்டாலும் செம இரிட்டேட் ஆகும், ஆனா நம்ம கோலார் அண்ணன் கிட்ட சண்டை போட்டா மட்டும் அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு மக்களே. பொறாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.